இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது காஞ்சிபுரம் இட்லி. புரட்டாசி மாதம், புரட்டாசி சனிக்கிழமை, பெருமாளுக்கு நான் நைவேத்தியத்துக்காக முதல் சனிக்கு நைவேத்தியத்துக்கு காஞ்சிபுரம் இட்லி வச்சு நைவேத்தியம் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு அழகு அரிசி ஒரு கைப்பிடி உளுந்து போட்டு ஊற வச்சு மிக்சியிலே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் குற குறப்பாக ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். உளுந்து நல்லா ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசியை சேர்த்து குற குறப்பாக எடுத்துக்கிட்டேன். ஒரு சும்மா ஒரு பெஞ்சு வெந்தயம் போட்டு அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு ஆழாக்குக்கு ஒரு கைப்பிடி உளுந்து, ஒரு ஸ்பூன் வெந்தயம், அவ்வளோதான். இதில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். நான் நேற்று நைட்டே அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இது தாளிப்பு போடுறதுக்கு கொஞ்சம் நெய், ஒரு நெய் தேவையான அளவு, ஆயில் கொஞ்சம், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகு இடித்து வச்சுருக்கேன், சீரகம், மஞ்சத்தூள் சும்மா ஒரு சிட்டிகை, உப்பு கொஞ்சம், இஞ்சி துருவல் வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு பாதாம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து தாளித்து கொட்டிக்கலாம். நான் படைக்கிறதுக்காக செய்கிறதுனால ஒரு 4 இட்லி தான் செய்கிறேன். நைவேத்தியத்துக்காக கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன். இந்த நெய் நல்லா எண்ணெயும் நெய்யும் காயட்டும். இதில் நான் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சமாக போடுறேன். உளுந்து கொஞ்சம் போடுறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் போடுறேன். நான் கொஞ்சம் குவாலிட்டின்றதுனால சின்னதாக தாளிக்கிற பேன்லே போட்டுக்கிறேன். அப்புறம் சீரகம் ஒரு பிஞ்சு போட்டுக்கிறேன். இதை நீங்கள் அதிகமாக செய்யும்போது அது அதிகமாக அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் தாளிப்பு ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிளகு போட்டுக்கலாம். நெய் வந்து நான் அமுல் நெய் யூஸ் பண்ணுறேன். நல்லா சூப்பராக மணம் செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம மிளகுத்தூள் இடித்ததை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போடுறேன். இஞ்சி துருவல், பச்சை மிளகாய் இதெல்லாமே இதில் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு இதுக்கு சேர்க்குறேன் கொஞ்சமாக. அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா இதில் வதக்கிக்கலாம். பச்சை மிளகாயும் இஞ்சியையும் நம்ம வதக்கி இந்த மாவில் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு சிட்டிகை ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நான் வந்து பிகினர்ஸுக்காக போடுறேன். தெரிஞ்சவங்க இதில் ஏதாச்சும் மாற்றம் ஏதாவது இருக்குதுன்னா சொல்லுங்கள். தெரியாதவங்க பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் மாவில் சேர்த்துக்கிறேன். சூப்பராக நெய் வாசனை, முந்திரி, இந்த தாளிப்பு வாசனை ஜம்முன்னு இருக்குது. இப்போ இதை வந்து நான் மாவில் சேர்த்துக்கிறேன். இதை மாவை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இட்லி தட்டை இதில் வச்சுக்கலாம். அடுப்பில் இட்லி பாத்திரம் வைக்கிறேன். இப்போ இட்லி பாத்திரம் வச்சு இது கொஞ்சம் தண்ணி சூடு ஏறட்டும். இப்போ தண்ணி சூடு ஏறட்டும். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் சூடு ஏற்றிட்டு ஒரு 4 தட்டு மட்டும் நான் ஊற்ற போகிறேன். 4 இட்லி தான் ஊற்ற போகிறேன்.
இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு. அதில் நான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் டம்ளரில் கிண்ணத்தில் அது மாதிரி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். மந்தார இலை இருந்ததுன்னா கூட அந்த இலையில் வச்சு வைப்பாங்க, அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் இட்லி தட்டிலே ஊற்றுறேன். இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. ஆனால் ஒரு டம்ளரில் தண்ணியை கையில் நனைச்சிக்கோங்க. தண்ணியை கையில் நனைச்சிக்கிட்டு இப்படி தொட்டு பாருங்கள், வெந்திருக்கு. எல்லாமே நல்லா ஒட்டலை பாருங்கள், வெந்திருக்கு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கிறேன். ஆறின பிறகு நம்ம அவ்வளோ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இட்லி எடுத்து தட்டில் ஆற வச்சிட்டேன். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க அழகாக வரும். ஒரு இட்லி, காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு காஞ்சிபுரம் இட்லி வரதராஜ பெருமாள் கோவிலில் கிடைக்கிற அந்த இட்லி அவங்க தொன்னையில் வச்சு ஊற்றுவாங்க. நம்ம வந்து இட்லி தட்டிலே ஊற்றிட்டோம். நீங்கள் விருப்பம்னா இதில் கோயிலில் வந்து சுக்கு போடுவாங்க, இஞ்சி போட மாட்டாங்க. நம்ம இஞ்சி சுக்கு ரெண்டுமே எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் சுக்கு கூட நீங்கள் இதில் இடித்து போட்டுக்கலாம். இந்த காஞ்சிபுரம் இட்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள், சூப்பராக சூப்பராக அழகாக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு நம்ம காஞ்சிபுரம் இட்லி. இந்த இட்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.